டேய் எங்கடா போனாவன்? வெளியே எங்கயோ போயிருக்கானே. எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இது வேலையா போச்சு அவனுக்கு. ஐயா இது என்ன வேலை? 450 வரும் தம்பி. 450? அண்ணா நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு சீக்கிரவா, வேலை இருக்கு. ₹450? என்னது இந்த சைக்கிள்? நம்ம வாங்குற 5-10 தூரத்துல இருந்து அதை பார்க்கலாம். அதுல ஏறி போகணும்லாம் ஆசையப்படக்கூடாது. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, கடையை திறந்து வை, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சைக்கிள் வாங்குறதுக்காக காசு சேமிக்க ஆரம்பித்தேன். சீக்கிரமாக வாங்கணுங்கிற ஆசையில் கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். அதெல்லாம் சும்மா உன் கையானு எடுத்துக்கணும்னா அவன் தான் ஆசைப்படுறான்ல. அம்மா எடுத்து தானா? ஏதோ சொல்ற, நல்லபடியா வாங்கிட்டு வா. அந்த நிமிஷம் சைக்கிள் வாங்க போறங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்குள்ள. காசுனா இல்ல போ. டேய் சைக்கிள் வாங்கினா முதல் ரவுண்ட் எனக்கு தான். முதல்ல போய் வாங்கிக்கோண்டா. ரொம்ப குளிக்கிறாத, உண்டியில் உடஞ்சிருப்போம். அண்ணா, என் பேர் அரவிந்த். எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்ல இருந்து போயிட்டாங்க. நான் இங்கே பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவை. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ண காசுலாம் எங்கள்கிட்ட இல்லைண்ணா. அண்ணா நான் படிக்கணும்ணா. எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை நடுத்தில் வீசிட்டு போயிட்டாங்கண்ணா. நீங்களாவது உதவி பண்ணுங்கண்ணா. ஐயோ சத்தியமாக காசு இல்லை, ப்ளீஸ். அந்த பையனோட கதறலை பார்க்கும்போது எனக்கு என் மார்க்கத்தோட போதனை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த உலகத்தில் தன்னுடைய கண்ணீரை விட யார் அடுத்தவங்களுடைய கண்ணீரை மதித்து தொடங்குகிறாங்களோ அவன்தான் சிறந்த மனிதன். ஆமாம், நான் சிறந்த மனசனாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் படிப்பு செலவுக்கு இது போதுமான்னு தெரியல, ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு காசும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது உங்கள் கண்ணீரை துடைக்கும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ என்னால் பிடிச்சி. Thank you.
டேய், உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு போய் பாரு. என்னைய பார்க்குறதுக்கா? யாரு? போய் பாரு, தெரியும். அண்ணா, படிப்புலாம் எப்படிண்ணா போகுது? ஆ, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கண்ணா. அப்புறம் இப்போ தான் உங்கள் கடையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். இதுக்கெலாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் பரவாயில்லண்ணா, வின்ணா. ஏதோ என்னால் முடிஞ்சது. எனக்கு ஸ்கூலில் கொடுத்த இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.